வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி உருளைக்கிழங்கு பட்டர் பீன்ஸ் பால் கறி பண்ண போகிறோம். விசேஷ வீடுகளில் வைக்கிற பால் கறி மாதிரியே நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் உருளைக்கிழங்கும் 200 கிராம் பட்டர் பீன்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பட்டர் பீன்ஸை வந்து உரித்து உள்ள இந்த பீன்ஸை எடுத்து வச்சிடலாம். பட்டர் பீன்ஸை உரித்து வச்சாச்சு. உருளைக்கிழங்கையும் பட்டர் பீன்ஸையும் குக்கரில் சேர்த்துடலாம். பெரிய உருளைக்கிழங்கா இருக்கிறதுனால நான் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்போ தான் ரெண்டும் ஒன்று போல வேகும், பட்டர் பீன்ஸும் உருளைக்கிழங்கும். இது கூட முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வேக வச்சுக்கலாம். பட்டர் பீன்ஸும் உருளைக்கிழங்கும் வெந்துட்டுருக்கட்டும். தேங்காய் விழுது அரைச்சிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் 3 பச்சை மிளகாய், நான் சின்னதாக இருக்கிறதுனால 3 சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. அதில் 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 10 முந்திரி. இந்த கசகசாவும் முந்திரியும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அது இந்த பால் கறிக்கு நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும், நல்ல க்ரீமியாகவும் இருக்கும். அது கூட 4 லிருந்து 5 டேபிள்ஸ்பூன் போல் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. நீங்கள் தேங்காய் துருவல் வந்து அந்த தேங்காயில் உள்ள ப்ரௌன் பகுதியை விட்டுட்டு துருவிக்கங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். 2 விசில் வந்துருச்சு. பட்டர் பீன்ஸும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு, கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ இதில் தண்ணியை வடிச்சிட்டு உருளைக்கிழங்கு ஆறுனதுக்கப்புறமா தோலை உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம், அதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு 2 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன், அதை சேர்த்தாச்சு. இந்த டிஷ்ஷுக்கு பச்சை மிளகாய் காரம்தான். அரைக்கும் போது 2 பச்சை மிளகாய் சேர்த்தோம், இப்போ 2 கீறி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு கறிவேப்பிலை சேர்த்துடலாம். இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க, அதனுடைய பச்சை வாசனை போகட்டும். அடுத்து ஒரு சின்ன தக்காளி, குட்டி தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வந்துட்டும் இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க போதும். தக்காளியும் வதங்கிடுச்சு. பட்டர் பீன்ஸை சேர்த்துடலாம். வேக வச்சு கட் பண்ண உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்டுருங்க. நல்லா பிரட்டி விட்டாச்சு. நான் வந்து உருளைக்கிழங்கோட பட்டர் பீன்ஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் அதுக்கு பேர் பச்சை பட்டாணி வேணாலும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி ஊற்றிடலாம். கலந்து விட்டுருங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். பட்டர் பீன்ஸும் உருளைக்கிழங்கும் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்தோம், அதை கணக்கு பண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். இப்போ தண்ணி வந்து 1 கால் கப் சேர்த்துருக்கேன். இந்த பால் கறி கல்யாண வீட்டில் வைக்கிற மாதிரியே அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் போல் கொதிக்க விடணும். நிதானமான தீயில 5 நிமிஷம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வெந்து ஆல்மோஸ்ட்டு இந்த உருளைக்கிழங்கு பட்டர் பீன்ஸ் பால் கறி ரெடி ஆகிடுச்சு. அது கூட கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1 பின்ச் சேர்த்தா போதும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதான், ரொம்ப சுவையான உருளைக்கிழங்கு பட்டர் பீன்ஸ் பால் கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.